எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் டீச்சிங் ஆப்டிடியூட் பற்றி பார்க்கலாம். டீச்சிங் ஆப்டிடியூட் வந்து 5 mark யூசேஜ் நெட் எக்ஸாமில் கேட்குறாங்க. ஆப்டிடியூட் சிலபஸ் பார்த்தீங்கன்னா டீச்சிங் நேச்சர் அப்ஜெக்டிவ்ஸ் லெவல் ஆஃப் டீச்சிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் பேசிக் ரிக்யூர்மெண்ட்ஸ் லேர்னர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டீச்சிங் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் டீச்சிங் எய்ட்ஸ் எவாலுவேஷன் சிஸ்டம். இந்த இதுதாங்க டீச்சிங் ஆப்டிடியூட் சிலபஸ். இந்த டாபிக் நம்ம தரவோ படித்தாவே போதும், நம்ம ஈஸியாக இந்த டாப்பிக்லேருந்து 5 marks ஸ்கோர் பண்ண முடியும். டீச்சிங்னா என்னங்க? டீச்சிங்கை ரெண்டு வகையாக சொல்லலாம், ஃபார்மல் இன்ஃபார்மல். ஃபார்மல் டீச்சிங் அப்படின்னு சொல்லும்போது ஸ்கூல் காலேஜஸில் நம்ம போய் படிக்கிறது, அதாவது பிளான் ஸ்ட்ரக்சராக இருக்கிறது வந்து ஃபார்மல் டீச்சிங் அப்படின்னு சொல்கிறோம். இன்ஃபார்மல் டீச்சிங் அப்படிங்கும்போது இங்கே எந்த வித பிளானிங் இருக்காது. ஒரு தாய் தனது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க விஷயங்கள், அந்த குழந்தை சமுதாயங்கள்லேருந்து கற்றுக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்ஃபார்மல் டீச்சிங் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா தனது குழந்தைகளுக்கு பல் தேய்க்கிறது சாப்பிட்றது எப்படின்னு சொல்லி கொடுக்குறது எல்லாமே இன்ஃபார்மல் டீச்சிங்கில் தான் அடங்கும். இப்போ டீச்சிங்கோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, என்சிகேஜ் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, டீச்சிங் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் இன்டர்பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸ் எய்ம் அட் சேஞ்சிங் த பிஹேவியர் பொட்டென்ஷியல் ஆஃப் அனதர் பர்சன். அதாவது ஒருத்தருடைய தாக்கம் அவருடைய எண்ணங்கள் மற்றவர்களுடைய நடவடிக்கைகளை மாற்றத்தை கொண்டு வருவது டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மோரிஷன் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, டீச்சிங் இஸ் எ டிசிப்ளைன் சோசியல் ப்ராசஸ் இன் விச் டீச்சர் இன்ஃப்ளூயன்ஸ் த பிஹேவியர் ஆஃப் த லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் அண்ட் ஹெல்ப் ஹிஸ் டெவலப் அக்கார்டிங் டு தி நீட்ஸ் அண்ட் ஐடியாஸ் ஆஃப் த சொசைட்டி. இவர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது அனுபவம் வாய்ந்தவர் அனுபவம் இல்லாதவருக்கு தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது, அதன் மூலம் அவர் பல விஷயங்களை கற்றுக்கொள்வது, கற்றுக்கொள்ள மட்டும் இல்லாமல் அவருடைய அதை தன் சமுதாயத்தில் அவருக்கு தேவைப்படும் போது அதை பயன்படுத்துவது டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மெயின் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பிக்கிறது. இட் மீன்ஸ் எ ப்ராசஸ் இன் விச் ஒன் இண்டிவிஜுவல் மேக் சம்திங் நோன் டு அனதர் இண்டிவிஜுவல். அதாவது தனிப்பட்ட ஒரு நபர் மற்றொரு நபருக்கு தனக்கு தெரிந்த தகவலை கற்பிப்பது வந்து டீச்சிங்கோட மெயின் கான்செப்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா, டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் ஒரு பகுதி தான் டீச்சிங். ஒரு தகவலை கற்றுக்கொள்வதன் மூலமாக அவர் அதை பயன்படுத்துவதும் தனது சமுதாயத்தில் அவர் முன்னேற வைப்பதும் தான் இந்த டீச்சிங்கோட மெயின் கான்செப்ட். டீச்சிங்கில் பார்த்தீங்கன்னா, டீச்சிங் ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷனல் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறோம். எதுக்கு நம்ம இதை ப்ரொஃபஷனல் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறோம்? ப்ரொஃபஷனல் ஜாபில் இருக்க எல்லா ஆக்டிவிட்டீஸுமே டீச்சிங்லேயும் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டாக்டர் ஃபஸ்ட்டு படிக்கிறாங்க, ட்ரெயின் ஆகிறாங்க, அதுக்கப்புறம்தான் அவங்க டாக்டர் பேஷண்ட்டை பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு டீச்சிங்லேயும் டீச்சர் ஃபஸ்ட்டு படிக்கிறாங்க, அவங்க சப்ஜெக்டை தெரிஞ்சுக்கிறாங்க, அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதாங்க, நாலேஜை கெயின் பண்ணுறாங்க, அப்புறம் தான் அவங்க ஸ்டூடெண்ட்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. இது ஃபஸ்ட்டு அவங்க அதாவது ட்ரெயின் ஆகிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கெயின் பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, கோல் ஓரியன்டேஷன். எல்லா இதுலேயுமே கோல் ஓரியன்டேஷனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு லாயர்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிளையண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணோம், அவங்க கேஸை சீக்கிரம் முடிக்கணும், அந்த மாதிரி ஒரு செட்டன் கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் ஒரு டீச்சரும் அவங்களோட கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஸ்டூடெண்ட்டை டெவலப் பண்ணும், அட்மிட்டோட கோல் இவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணும், அவங்க ஒர்க் பண்ணுற காலேஜஸ் ஸ்கூல்ஸ் அது எல்லாம் அவங்களோட கோலையும் நோக்கி இவங்க ஓடணும். இந்த மாதிரி டீச்சிங் ஒரு கோல் ஓரியன்டேஷனாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் ஃபேஸிங். எல்லா ஃபீல்டுலையுமே ப்ராப்ளம் இருக்கும், அதே மாதிரி டீச்சிங்லையும் செட்டன் ப்ராப்ளம் இருக்கும், நிறையா ப்ராப்ளமும் இருக்கும். டூ ஸ்டூடெண்ட்ஸை ஃபேஸ் பண்ணுறது ஸ்கூலில் வந்து, இது உள்ள மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலி இப்போ அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதனால இந்த மாதிரி பல காரணங்களுக்காக நம்ம டீச்சிங்கை ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இன்ட்ராக்டிவ் ப்ராசஸ். இன்ட்ராக்டிவ் ப்ராசஸ்னா என்னது? எதுக்கு இன்ட்ராக்டிவ் ப்ராசஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம பாட்டு சொல்லி கொடுத்துட்டே இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ் கவனிக்கிறாங்களா இல்லையா, அவங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கவனிக்க வைக்கணும், அவங்கள அந்த சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட்டாக அவங்கள கொண்டு போகணும், கடைசி வரை அவங்க நம்ம என்ன சொல்ல வராங்கிறத கவனிக்கணும். அப்படின்னா மட்டும்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் டெவலப் ஆக முடியும். அதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த இன்ட்ராக்டிவ் ப்ராசஸ் தான். அதாவது எப்படி ஸ்டூடெண்ட்டை வந்து சப்ஜெக்ட்டுக்குள்ளே கொண்டு வருது, ஸ்டூடெண்ட்ஸை சப்ஜெக்டில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது எப்படின்னா இந்த இன்ட்ராக்டிவ் ப்ராசஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம் ஸ்டூடெண்ட்டை, இல்லாட்டி ஏதாட்டி ஒரு டாபிக் கொடுத்து அவங்கள அதிலே அனலைஸ் பண்ணி அவங்களே ஒரு அவங்களோட ஓன் தாட்ஸை வந்து சொல்ல வைக்கலாம். இப்போ இல்லாட்டி ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி கொடுத்து அதில் அவங்க இது பண்ணலாம், இல்லை டாபிக் கொடுத்து அதில் செட்டன் குரூப்பாக ஸ்டூடெண்ட்ஸை பிரித்து அதில் அவங்கள பேச வச்சு அவங்கள அதுலேருந்து அவங்களோட தாட்ஸை வெளியே கொண்டு வருது. இந்த மாதிரி நிறைய பண்ணுறது மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக சப்ஜெக்ட் நாலேஜை கெயின் பண்ணுறாங்க, அதுவும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் சர்ச் பண்ணுறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க, அவங்க நாலேஜை வளர்த்துக்கிறாங்க. நம்ம டீச்சிங்கை சயின்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஆர்ட்னு சொல்லி, எதுக்கு நம்ம சயின்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஆர்ட்னு சொல்லணும்? சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு டீச்சர் ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோம், அது எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறோம், எந்தெந்த வழிகள்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத
அவங்க ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதனால் நம்ம டீச்சிங்கை சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆர்ட் அப்படிங்கிறது அதாவது ஒரு கலை, அதை டீச்சிங் ஒரு பெரிய கலை தாங்க. ஒரு 60 ஸ்டூடெண்ட்ஸ் 70 ஸ்டூடெண்ட்ஸ் அட் அ டைமில் உட்கார வச்சு ஃபுல்லாக நம்ம சொல்ல வர வேண்டியதை நம்ம சொல்கிறதும், அவங்கள அதை கவனிக்க வைக்கிறதும், அந்த பாடத்தில் அவங்களுக்கு ஒரு தனித்துவம் ஆர்வத்தை கொண்டு வரதும் ஒரு பெரிய கலை. அதனால் நம்ம டீச்சிங்கை ஒரு சயின்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஆர்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டைனமிக் ப்ராசஸ் டீச்சிங்கை நம்ம டைனமிக் ப்ராசஸ் சொல்கிறோம். எதுக்கு நம்ம டைனமிக்ஸ் ப்ராசஸ் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, டீச்சிங் இதுதான் டீச்சிங், இப்படி தான் டீச்சிங் இருக்கும் அப்படின்னு ஒரு கோட்டில் டீச்சிங்கை யாராலையும் சொல்ல முடியாது. டீச்சிங் இடத்துக்கு இடம் மாறுபடும், சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாறுபடும், அதோட தன்மைகளுக்கு ஏற்ப டீச்சிங் மாறுபடும். அதனால் டீச்சிங்கை நம்ம ஒரு டைனமிக் ப்ராசஸ் சொல்கிறோம். லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் பற்றி அப்கமிங் வீடியோஸை பார்க்கலாம். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.